ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு சக்சஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம சேனல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்கள். நீங்கள் நம்மளோட டெலிகிராம் ஆப்பில் ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, அந்த லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் கிராண்ட்லிக்கான சாம்பிள் டீம்ஸ் நம்மள கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் கான்டெஸ்ட்கான டீமும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள் மைண்ட் செட்டுக்கு என்னவோ நீங்கள் ஒன் ஆர் டூ ஜட்ஜஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நிச்சயமாக நம்மளாலையும் கிராண்ட்லிக் வின் பண்ண முடியுன்றது என்னுடைய கருத்து. சரி, ஓகே, இன்னைக்கு அந்த வீடியோவில் நமக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்ஐ வர்சஸ் டிசி ஐபிஎல் 69th மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனும், பர்டிகுலராக இந்த மேட்சில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிற கீ பிளேயர்ஸை பற்றின டீடைல்ஸ் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்ற விஷயம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். அதாவது 69th மேட்ச், காலம் வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஓடுது பாருங்கள். இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்த மாதிரி இருந்தது, டக்குன்னு கண்ண முடி இப்படி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 69th மேட்ச், ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு நம்ம டைமு. ஸோ டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க, நீங்கள் உங்களோட ஒர்க்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு ஃபுல் ஃப்ளெஜாக ஒர்க் பண்ணுங்கள், டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. மிச்சம் இருக்க டைமில் ட்ரீம் 11 ப்ளே பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. ஸோ ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த எம்ஐ வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பல டீமோட ஒரு எண்ணமாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆர்சிபி, ஸோ டிசி இவங்களுக்கெல்லாம், சாரி டிசியை விட்டுருங்க, ஆர்சிபி. ஸோ அவங்களுக்குலாம் வந்து எம்ஐ ஜெயிக்கணுன்றதுல ஒரு வெறி இருக்குது. ஏன்னா இவங்க எம்ஐ ஜெயிச்சா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லைங்களா. பட் ஆனால் டிசி வந்து ஜெயிச்சாங்கன்னா செட்டாக டிசி வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா டிசியோட ரன் ரேட்டு அது சுருங்கும்படியாக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி போகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய தான் எம்ஐயா லாஸ்ட் லீக் மேட்ச் அடிச்சுட்டு போகணும்னு நினைப்பாங்க. டிசியோ அடித்தா தான் நம்ம குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் விளையாடுவாங்க. ஸோ இதுக்கேற்றபடி நம்ம எப்படி பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் நீங்கள் பர்டிகுலராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, சேஃபராகவும் பார்க்கலாம், ரிஸ்க்காகவும் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கரெக்டாக அப்சர்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுன்றது என்னோட கருத்து. சரி, ஓகே, 21 மே 2022 27:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வான்கேண்டே கிரிக்கெட் ஸ்டேடியம் மும்பை. ஸோ வான்கேண்டேல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த பிச்சை பற்றின ஆவரேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 155+ இருந்துன்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேசர் ஸ்கோர் 55%, ஸ்பின்னர் ஸ்கோர் 45%, பிச்சு சப்போர்ட் பண்ணும்படியாக ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இந்த மேட்ச் இருக்குது. ஸோ பிச்சு வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸும் பேசர்ஸ்க்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது, ஈக்குவலாக டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். ஸ்பின்னர்ஸை தாண்டி ஒரு 10% பேசர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, 10% அவ்வளோதான். சரி, இப்போ ரெண்டு டீமோட ஒரு ப்ராபபிள் பிளேயிங் லெவல் நம்ம யார் யாருன்றதை கிளியராக பார்த்துருவோம். ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா, டிம் டேவிட், டேனியல் சாம்ஸ், ட்ரஸ்டின் டப்ஸ், ராம்தீப் சிங், சஞ்சய் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, ரெய்லி மெட்ரித், மயங்க் மார்க்காண்டே, இது வந்து எம்ஐயோட ஒரு ப்ராபபிள் பிளேயிங் லெவல். டேவிட் வார்னர், சஃப்ராஸ் கான், மிச்சு மாஸ், லலித் யாதவ், ரிஷப் பந்த், ரோமன் பவல், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஆண்டிச் நாத்தேஜி, கலீல் அகமத், சந்தூர் தாக்கூர், இது வந்து டிசியோட ஒரு ப்ராபபிள் பிளேயிங் லெவல். சரி, இப்போ இதில் வந்து டபுள் அட்வான்டேஜ் உள்ள பிளேயர்ஸ் யார் யார், டபுள் அட்வான்டேஜ் மீன்ஸ் பேட்டிங்கில் விட்டா பவுலிங்கில், அப்படி இல்லைனா பேட்டிங்கில் விட்டா கேச்சஸில், விக்கெட் கீப்பிங்கில். ஸோ இந்த மாதிரி எந்த சைட்லனாலும் பாயிண்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கிற டபுள் அட்வான்டேஜ் உள்ள பிளேயர்ஸ் யார் யாருன்றத நம்ம கிளியராக பார்த்தோம்னா, இஷான் கிஷான் அண்டு டேனியல் சாம்ஸ் அண்டு இங்கே அண்டு ராம்தீப் சிங். இந்த இங்கே நம்ம பார்த்தோன்னா ரிஷப் பந்த், அக்ஷர் பட்டேல், லலித் யாதவ், ஸோ மிச்சு மாஸ், ஸோ அண்டு ஓகே ஓரளவுக்கு மேஜராக இருக்கும். அது சந்தூர் தாக்கர் கூட வச்சுக்கலாம், பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் வந்து பாயிண்ட் வரும். ஸோ இப்போ மார்க் பண்ணியிருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே டபுள் அட்வான்டேஜ் உள்ள பிளேயர்ஸ், அதாவது ஒரு பேட்டிங்கில் கோட்டை விட்டாலும் பவுலிங்கில் வந்து அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்துடும், பவுலிங்கில் கோட்டை விட்டாலும் பேட்டிங்கில் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ தொட்டா பாயிண்ட் வரக்கூடிய பிளேயர்ஸை தான் அவங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு பாயிண்ட் தரக்கூடிய டபுள் அட்வான்டேஜ் உள்ள பிளேயர்ஸாக இருப்பாங்கன்றது என்னுடைய கருத்து, பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, இப்போ ரெண்டு டீமோட ஓப்பனர் ஸ்லாட்டை பார்ப்போம். ஓப்பனர் ஸ்லாட்டில் வந்து யார் பவராக இருக்காங்க, எம்ஐயா டிசியா யார் பவராக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஏனோ இருந்தாலும் குர்தா போகல் ஆடுறதுக்கான வாய்ப்புகள். ஸோ இந்த மேட்ச்க்கு ஒரு 20-25+ ரன் தான் நம்ம அவர்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவருக்கு அகேன்ஸ்டாக பவர் பிளேயில் யார் பவுல் பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டிச் நாட்டிஜி ஒரு ஓனர் போடுவார், அண்டு கலீல் அகமத் போடுவார். ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு நாட்டிஜியை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆடிக்கிட்டாருன்னா மெயின்டைன் ஆயிரம் நல்ல ஒரு 20-25 ஆடிடுவார். இஷான் கிஷானா பொறுத்த வரைக்கும் டபுள் அட்வான்டேஜ் பிளேயர்ஸ் மார்க் பண்ணியாச்சு, விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு, கேச்சிங் ஸ்டெப்பிங் ரன் அவுட்டில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டும், பேட்லேருந்து ஒரு 20-25+ ரன் அண்ணா ஆடினாலே ஒரு 40-50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இஷான் கிஷானுக்கு இருக்குது. அவரை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி க்ரூஷியல் மேட்சஸ்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவார், பால் வை பால் ஆடி
ஸோ இந்த மேட்ச்க்கு ஒரு 30-35 பிளஸ் ரன்னா நம்ம டேவிட் வார்னர் கிட்ட இருந்து நம்ம இந்த மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா வெல் நோன் பிளேயர், இந்த மாதிரி நேரத்தில் நம்மளும் ஆவரேன் ஸ்டெபிளில் நின்று ஒன் சைடு ஆடுவாரு. ஸோ டேவிட் வார்னர் கன்சல்ட் பண்ணிக்கலாம். சப்ராஸ் கண்ணை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் கூட சேர்ந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து இந்த மேட்ச்க்கு ஒரு 15 பிளஸ் ரன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே சப்ராஸ் கண்ணா 50 சதவீதத்தில் பயன்படுத்திக்கலாம். சரி ஓகே, இந்த ஸ்லாட்ல யாரை நம்ம கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிக் மேட்ச் பிக் பிளேஸ் பிளே ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் அண்ட் டேவிட் வார்னர்ஸ், இந்த மூணு பேர்த்த கொண்டு போய்க்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணோம்னா யாரா ஒருத்தர் ட்ராப் பண்ணிட்டு சப்ராஸ் கார்டு கூட ஓப்பனிங்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவருமே 30-30 ஆடக்கூடிய ஒரு வெல்நோன் பேட்ஸ்மேன் தான். சரி இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம்னா திலக் வர்மா, டீம் டேவிட், மிச்சு மாஸ், லலித் யாதவ். இந்த மிச்சு மாஸ், லலித் யாதவ் ரெண்டு பேத்துக்குமே பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. மிச்சு மாஸ் குறிப்பாக 3-4 ஓவர் போடும் வாய்ப்புகள் இருக்கு. இவர் வந்து 1-2 ஓவர் போடும் வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டு பேருக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டட் எடுத்துட்டாலும் பேட்டிங்ல வந்து ஒரு 10-5 பிளஸ் ரன் குறைஞ்சபட்சமே யோசிப்போமே, 10-5 பிளஸ் ரன் ஆட்டும் ஈஸியாக 40-50 பிளஸ் கணிச்சு பாய்ச்சி வந்துருவாங்க ரெண்டு பேருமே. ஸோ ரெண்டு பேத்துக்கு டபுள் அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு பேத்தையும் நம்ம கொண்டு போய்க்கலாம், லலித் யாதவ் அண்ட் மிச்சு மாஸ். இந்த சைடு டிம் டேவிட்டா கிளியர் போருமாவா, இதுல யாரு டபுள் அட்வான்டேஜ் வைஸ் நம்ம பார்த்தோம்னா டிம் டேவிட்ட சொல்லலாம். அவருக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ், ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் இந்த மேட்ச் கொஞ்சம் டவுட் தான், அதனால பேட்ல மட்டும் 20 பிளஸ் ரன் நம்ம அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திலக் வர்மா கிட்ட இருந்து அந்த மிட்ல 25-35 பிளஸ் ரன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்லாட்ல யாரை நம்ம கன்சல்ட் பண்ணலாம், இங்கே மிச்சு மாஸ்டர் லலித் யாதவ் நம்ம கன்சல்ட் பண்ணியாச்சு. இப்போ திலக் வர்மா, டிம் டேவிட்டா யாரை கன்சல்ட் பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து இயர்லி அவுட் ஆயிட்டாரு திலக் வர்மா, பட் இந்த மேட்ச் ஆடுவாரா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறி. பட் இந்த மாதிரி கூட்டா போக்கான மேட்ச்லாம் ஒரு ஆடிட்டர்ஸ் ஒரு பிளேயர் ஒரு பிளே பண்ணிட்டு போவாங்கன்றது என்னுடைய கருத்து. ஸோ டிம் டேவிட்டை நான் இங்கேருந்து கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன கொஞ்சம் கீழே வந்தனா டேனியல் ஸ்டாம்ஸ், ட்ரஸ்டிங் டப்ஸ், ரிஷப் பந்த், ரோமன் பவல், இதில் நம்ம யாரும் கன்சல் பண்ணலாம். இந்த டப்ஸை வந்து மேட்ச்சில் வச்சிருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணமாக தான் இருக்கும். பட் இந்த மேட்ச் ஒரு ட்ரம்ப் டீம் மேட் பண்ணுவீங்க இல்லைங்களா, ஸோ அதில் மட்டும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஒரு குயிக் ஃபயராக எதாவது ஒரு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு ஆலிட்டிங் ரோலில் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான், இந்தியாவில் நாமினேட் பண்ண முடியல. இந்த மேட்ச்க்கு ஒரு 20 பிளஸ் ரன் அன்எக்ஸ்பெக்டடாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ட்ரம்ப் டீமில் அவர் ட்ரை பண்ணி பாருங்க. டேனியல் சாம்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கோட்டா போடுறாரு. ரிஷப் பந்த பொறுத்துக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் இருக்காரு. ஸோ 10-5 பிளஸ் ரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அது கேட்சிங் ஸ்டெப்பிங் ரன் அவுட்லேயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கான வாய்ப்பு ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கு. டேனியல் சாம்ஸை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டட் எடுத்துட்டாலும் பேட்டிங்லேயும் 10-5 பிளஸ் ரன் ஆடக்கூடிய கெபிலிட்டி ஒரு பிளேயர் தான். ஸோ இவருக்கு 40-50 பிளஸ் ஃபேன்சி பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள், இது 40-50 பிளஸ் ஃபேன்சி பாயிண்ட்ஸ்னா ஒரு நல்ல பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்புகள், அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஒரு மேஜராக அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, அது பெருசாகவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ரோமன் பவல் மிட்டில் ஒரு நல்ல ஒரு பிளேயர்னே சொல்லலாம். இந்த மேட்ச்க்கு ரோமன் பவல் கிட்ட இருந்து 20 பிளஸ் ரன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரோமன் பவலுக்கு அகேன்ஸ்டா அங்கே யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மயங்க் மார்க்காண்டி வர்சஸ் ரோமன் பவல் இவருக்குமான ஒரு பேட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரோமன் பவலை பார்த்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜில் கொஞ்சம் கம்மியாக இருப்பார், ஏன்னா கொஞ்சம் 2 மேட்சஸாக 2-3 மேட்சஸ் சீரியர் பண்ணலன்றதுனால. ஸோ இந்த ஸ்லாட்ல நம்ம யார் ஓகே பண்ணலாம், டேனியல் சாம்ஸ், ரிஷப் பந்த், டப்ஸா இல்லை ரோமன் பவலான்னு கேட்டிங்கன்னா ரிஸ்கா இந்த ஸ்டப்ஸை ஒரு மேட்ச்சுக்கு கொண்டு போவோம். ரிஸ்கை கொண்டு போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்டப்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிசிஷனில் மோஸ்ட் ஆஃப் யூசஸ் ரோமன் பவல் தான் சூஸ் பண்ணுவாங்க. சரி நம்ம ஸ்டப்ஸை சூஸ் பண்ணிக்கலாம், பார்ப்போம் என்ன நடக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தனா ராம்தீப் சிங், சஞ்சய் யாதவ், அங்கே அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், நாலு பேருமே ஒரு ஸ்பின்னர்ஸ்னே நம்ம சொல்லலாம். இதில் யாரை நம்ம கன்சல் பண்ணலாம், ராம்தீப் சிங்க்கு பேட்டிங்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதில் ஒரு 5 பிளஸ் ரன் ஆடுறாரு. ஒரு 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடாக எடுத்துட்டாலும் அந்த 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ராம்தீப் சிங்க்கு ஈஸியாக வந்துடும். சஞ்சய் யாதவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறி. பட் 1-2 ஓவர் போகிறதுக்கான வாய்ப்புகள், அது மட்டும் தான் அவருக்கான ஆப்ஷன்ஸ். அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் போடுறாரு, பேட்டிங்லையும் அது 10-5 பிளஸ் ரன் ஆடும் வாய்ப்புகள். குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் பவுலிங் போட்டால் அந்த 4 ஓவர் போடுவார், அவ்வளோதான். இதில் நம்ம யாரை கன்சல் பண்ணலாம், விக்கெட் எடுக்க கெபிலிட்டி உள்ள பிளேயர் ராம்தீப் சிங்கு, பேட்டிங்கும் வாய்ப்பு இருக்கு, அவரை கன்சல் பண்ணியாச்சு. அண்ட் அக்ஷர் பட்டேலை நம்ம இங்கே கன்சல் பண்ணிக்கலாம், ஏன்னா அவரால் ஒரு பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா ஓவர் ரிஸ்க் எடுக்கிறது, இப்போ இங்கே நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிறோம் ஸ்டப்ஸ், எல்லா ஸ்லாட்லேயும் ரிஸ்கே எடுத்துகிட்டு போனாலும் அதுவும் கிளிக் ஆகாது. எடுக்க வேண்டிய இடத்துல ரிஸ்க் எடுக்கணும், அடுத்த இடத்துல சேஃபராக போகணும். எடுக்க வேண்டிய இடத்துல ரிஸ்க் எடுக்கணும், அடுத்த இடத்துல சேஃபராக போகணும். இப்படி தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ சஞ்சய் யாதவை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கலாம், 50-50 சதவீதத்தில் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஸ்லாட்டில் பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேலையும் ராம்தீப் சிங்கையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். குல்தீப் யாதவையும் சஞ்சய் யாதவையும் ட்ராப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வந்து பவுலிங் அட்டாக நம்ம பார்க்குறோம். ஜஸ்பிரீத் பும்ரா, ரெய்லி மெட்ரிட், ஆண்ட்ரிச் நாட்டிஜி, கலில் அகமத், இந்த நாலுமே டெத்தான ஒரு பவுலர்ஸ். இதில் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும், யாரை கன்சல் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் பிரகாரம் சொல்லி பார்த்தீங்கன்னா பும்ராக்கு இந்த மேட்ச்க்கு 1-2 விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பும்ராக்கான ஆப்ஷன், மெட்ரித் பர்சன்டேஜில் கம்மியாக இருப்பார், மெர்தித்க்கும் அந்த 2 விக்கெட் கிடைக்கிற வாய்ப்புகள் இந்த மேட்ச்க்கு இருக்கு. அப்படி இல்லைனா 1 விக்கெட் ஆச்சு அவர் மினிமம் எடுத்துருவாரு. ஆண்ட்ரிச் நாத்தீஜை பொறுத்த வரைக்கும் அவருக்குமே அந்த 2 விக்கெட் கிடைக்கிற வாய்ப்புகள், அந்த 3-ஆ கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி மெயின் மேட்சஸ்ல தான் நாத்தீஜியோட டெப்த்தே வேற மாதிரி இருக்கும். ஸோ நார்த் ஈஜியை நீங்கள் கரெக்டாக மைண்ட் செட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கலில் அகமத்துக்கும் இந்த மேட்ச்க்கு 1 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
இந்த ஸ்லாட்ல யாரை கன்சல்ட் பண்ணலாம் சொல்லி கேட்டீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஆண்ட் இட்ஸ் நாட் ஈஸி டெத்தில் பவுல் பண்ணுறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ரெண்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க விக்கெட்டை. ஸோ அவங்களை கன்சல்ட் பண்ணிக்கலாம். மெட்ரித்தா கலிலகமத்தா லோ பர்சன்டேஜ் பிக் ரெண்டு பேருமே இதில் யாரை கன்சல்ட் பண்ணலாம்? ஐ கோ வித் மெட்ரித். ஸோ என்ன தெப்தான பவுலர் அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ மெயின் மேட்ச் மெட்ரித்தை நம்ம அந்த மேட்ச்க்கு நம்பருக்கு கரெக்டாக இருக்கும். மயங்க் மார்க்கண்டே பொறுத்த வரைக்கும் ஒன் விக்கெட் எடுக்கும் வாய்ப்புகள் பேட்டில் இருக்கு பவர்னு சொல்லியிருக்கும். சர்தத் தாகூரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன் விக்கெட் எடுக்கும் வாய்ப்புகள் டீம் குலாப்ஸ் ஆகி பேட்டிங்ல வாய்ப்பு கிடைச்சாலும் பத்துலேருந்து பாஞ்சு பேசுறேன் ஆட முடியும் அவரால். சரி, பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிற கீ பிளேயர்ஸை பற்றின டீடெயில்ஸ் ஓரளவு கிளியராக பார்த்தாச்சு. இப்போ ஒரு 11 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு 11 பிளேயர்ஸ் நம்ம கிளியராக பார்த்தோம். ரோஹித் சர்மா 1, இசான் கிசான் 2, டேவிட் வார்னர் 3, டிம் டேவிட் 4, மிச்சு மார்ஸ் 5, டேனியல் சாம்ஸ் 6, ராம்தீப் சிங் 7, அக்ஷர் பட்டேல் 8, ஆண்ட்ரிச் நாத்திஜி 9, அண்ட் பும்ரா சொல்லியாச்சு நினைக்கிறேன், சாரி பும்ரா சொல்ல 8, பும்ரா 9, இந்த ரெய்லி மெட்ரிட் 10, அண்ட் ஷல்தூர் தாக்கூர் 11. இந்த 11 பேர்த்தில் உங்கள் மைண்ட் செட்டுக்கு யார் யாரெல்லாம் அவங்களுக்கு வெளியாக இருக்காங்க நீங்கள் அவங்களை கூட கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு யார் எலிஜிபிள் பர்சன் சொல்லி நம்ம இப்போ பார்த்தனவா? ரோஹித் சர்மா 1, டேனியல் சாம்ஸ் 2, ஜஸ்பிரீத் பும்ரா, ரெய்லி மெட்ரிட் 3 கரெக்டாக இருப்பாங்க, டேவிட் வார்னர் 1, மிச்சி மாஸ் 2, ஆண்ட்ரிச் நாத்திஜி 3. இவங்க எல்லாமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சனாக இருப்பாங்க. மல்டிபிள் கிராண்ட் லிஸ்ட்டில் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.